ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜயம் உதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 4 இரண்யகசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 41. க்வஜித் உத்புலகஸ்தூஷ்ணீம் ஆஸ்தே சம்ஸ்பர்ஷ நிர்வ்ருதஹ அஷ்பந்தஹ ப்ரணயானந்த சலில அமீலிதே ஈக்ஷணம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். க்வஜித் சில சமயங்களில் உட்புலக மெய்சிலிருக்க தூஷ்ணீம் முற்றிலும் மௌனமாக ஆஸ்தே இருப்பார். சம்ஸ்பர்ஷ நிர்வ்ருத பகவானுடனான ஸ்பர்சத்தினால் ஆனந்த பரவசம் அடைவார். அஸ்பந்த இமைக்காமல் பிரணயானந்த அன்பான உறவு முறையிலிருந்து உண்டான பரமானந்தத்தினால் சலில கண்ணீர் மல்க அமீலித்த பாதிமூடிய ஈக்ஷண கண்களை உடையவராக. டிரான்ஸ்லேஷன். சில சமயங்களில் பிரஹ்லாத மகாராஜா பகவானுடைய தாமரைக்கரங்களின் ஸ்பர்ஷத்தை உணர்ந்தவராக ஆனந்த பரவசமடைந்து மெய்சிலிருக்க அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோட அசைவின்றி மௌனமாக இருப்பார். பர்பட் பஷில பிரப்பா ஜெய்ஷில பிரப்பா. ஒரு பக்தர் பகவானின் பிரிவை உணரும் பொழுது பகவான் எங்கிருக்கிறார் என்பதை காண ஆவல் கொள்கிறார். சில சமயங்களில் பிரிவு துயரால் பாதி மூடிய அவரது கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி ஓடும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரது சிஷ்டாஷ்டக ஸ்தோத்திரங்களில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். யுகாயுதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராவர்ஷாயுதம். அதாவது பக்தரின் கண்களிலிருந்து இடையராது பெருகி ஓடும் கண்ணீரையே சக்ஷுஷா பிரவர்ஷாயுதம் என்ற சொற்கள் குறிப்பிடுகின்றன. தூய பக்தி பரவச நிலையில் வெளிப்படும் இந்த அறிகுறிகள் பிரஹ்லாத மகாராஜனின் உடலில் காணப்பட்டன. பதம் 42. சா உத்தம ஸ்லோக பதாரவிந்தையோர் நிக்ஷேவயாகின்றன சங்க சப்தயா தன்வன் பராம் நிர்வருத்தம் ஆத்மனோ முகோர் துஹ்சங்க தீனஷ்ய மனக சமம் வியதாத். வேர்ட் பை வேர்ட் மீனிங்ஸ். அவர் பிரஹ்லாதர் உத்தம ஸ்லோக பதாரவிந்தையோ உன்னத துதிகளால் பூஜிக்கப்படும் புருஷோத்தமரின் தாமரை பாதங்களில் நிஷேவையா சதா சேவை செய்வதால் அகிஞ்சன ஜட உலகுடன் எந்த ஈடுபாடும் இல்லாத பக்தர்களின் சங்க சகவாசத்தில் சப்தையா கிடைக்கப்பெற்றதால் தன்வன் அதிகமாக்கி கொண்டு பராம் மிக உயர்ந்த நிர்வருதி ஆனந்தத்தை ஆத்மன ஆத்மாவின் முகு இடையராது துக்சங்க தீனசிய தீய சேர்க்கையினால் ஆன்மீக முன்னேற்றம் அடையாதவர்களின் மனதை சமம் சாந்தமடைய வியதா செய்தார். டிரான்ஸ்லேஷன். பிரஹ்லாத மகாராஜா பௌதீகமான எதனுடனும் எவ்வித தொடர்பும் கொண்டிராத பக்குவமான தூய பக்தர்களுடன் கொண்டிருந்த சகவாசத்தின் காரணத்தால் இடையராது பகவானின் பாத சேவையில் ஈடுபட்டிருந்தார். ஆன்மீக முன்னேற்றம் அடையாதவர்கள் பூரண பரவச நிலையிலிருந்த அவரது தேக அம்சங்களை கண்டதால் தூய்மை அடைந்தார்கள். அதாவது பிரஹ்லாத மகாராஜன் அவர்களுக்கு உன்னத ஆனந்தத்தை அருளினார். பர்பட் பஷில பிரப்பா ஜெயசில பிரபாத். பிரஹ்லாத மகாராஜா தன் தந்தையால் எப்போதும் சித்திரவதை செய்யப்படும் சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தார். இத்தகைய பௌதீகமான சூழ்நிலைகளில் கலக்கமற்ற மனதை பெற்றிருப்பது மிகவும் அரிது. ஆனால் பக்தி நிபந்தனையற்றது என்பதால் பிரஹ்லாத மகாராஜா இரண்யகசிபுன் சித்திரவதைகளால் கலக்கமடையவில்லை.
மாறாக பரமபுருஷரிடம் அவர் கொண்டிருந்த பரவச அன்பின் காரணத்தால் அவரது உடலில் ஏற்பட்டிருந்த அறிகுறிகள் அசுர குடும்பங்களில் பிறந்திருந்த அவரது நண்பர்களின் மனங்களை மாற்றியது. பிரகலாதர் தன் தந்தையின் சித்திரவதைகளால் சஞ்சலமடைவதற்கு பதிலாக அவர் தமது நண்பர்களின் மனங்களை வசீகரித்து அவற்றை சுத்தப்படுத்தினார். ஒரு பக்தர் பௌதீக சூழ்நிலைகளால் கலங்கமடைவது இல்லை, ஆனால் பௌதீக சூழ்நிலைக்கு உட்பட்டவர்களால் ஒரு தூய பக்தரின் பழக்க வழக்கங்களைக் கண்டு ஆன்மீக முன்னேற்றத்தையும் ஆனந்தத்தையும் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 4 இரண்யகசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 41-42 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜாய்.